சவுக்கு பேசுனது உண்மையாக கண்டிக்கத்தக்கு, அதில் யாருக்கும் மாற்ற கருத்து இல்லை. ஆனால் ஃபெலிக்ஸோட கைது என்னவா இருக்கு? இல்லை, இப்போ ஃபெலிக்ஸ் வீட்டுக்கு போகிறாங்க. ஃபெலிக்ஸ் வீட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, கேஸ் வந்து அந்த வீடியோவில் பேசினது, அவ்வளோதான் கேஸ். அப்போ அந்த வீடியோவுக்கான ஃபுட்டேஜை கேட்கலாம், அதுக்கான சோர்ஸ் ராஃபைல கேட்கலாம். டிஎம்கே அஃபீஷியல் பேஜில் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜில், நீங்கள் வந்து குறித்து அவதூறாக பேசக்கூடாது, அம்பேத்கர் குறித்து பேசக்கூடாது இப்படின்னு டிஎம்கேலேருந்து முதல்வர் கொடுத்துருந்தார். இவ்வளவு கொச்சையாக இழிவான வார்த்தைகள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு எம்பி, நீங்கள் எப்படி போய் இங்கே உட்காடுறீங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது, இப்பயும் சில ஆபாசமான விஷயங்கள் பேசும்போது ஸ்டேஜில் மினிஸ்டர்ஸ் சிரிக்கிறாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியே இந்த தூமி வண்ண காவியங்கள் மாதிரியான ஆட்கள் பேசுகிறத 100 பேர் ரசிப்பான், அதுக்காக அது சரி கிடையாது. லாஸ்ட் 2019 எலெக்ஷன் தான் தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் ஐடி விங் எலெக்ஷன், டைரக்ட் எலெக்ஷன், ஐடி விங் எலெக்ஷன் கிட்டத்தட்ட. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, யூடியூப் ரூட்டர்ஸ் மாதிரியான சேனல்லாம் கண்ணாபிரான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை ஓப்பன்லி வந்து ரெட் பிக்ஸாக கரிகால்னா உள்ள வராது, ஹெச்ராஜா சொல்லியிருக்கிறாரு. சரி, எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு வெல்ஃபேர் கட்சியின் அஸ்வத் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். சவுக்கு சங்கர் மற்றும் ஃபெலிக்ஸ் அவர்களுடைய கைது, ஒரு புறம் பார்க்கப்பட்டால் அவங்க பேசினதுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னாலும், மறுபுறம் இது வந்து ஒரு பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது, ஒருத்தவங்க பேசுகிற கருத்துக்கு எதிரானது, உடனடியான கைது, அதற்கடுத்த 6 வழக்குகள் அப்படின்றது ஒரு பத்திரிகையின் குரவலையை நெரிக்கும் செயல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சவுக்கு பேசுனது உண்மையாக கண்டிக்கத்தக்கது, அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஃபெலிக்ஸோட கைது என்னவா இருக்குது அப்படின்றது இருக்குது. அதை தொடர்ந்து சவுக்கு மீது வந்து ஒரு 6 வழக்குகள் போடப்படுது. இப்போ தொடர்ந்து டிஎம்கேவோட ஐடி விங் வந்து தொடர்ந்து வந்து ட்விட்டர் ஸ்பேசஸில், மற்ற சோஷியல் மீடியா ஸ்பேசஸில் வந்து சவுக்கு வந்து கள்ளக்குறிச்சி விஷயங்களில் வந்து அப்படி நடந்துக்கிட்டாரு, அந்த பெண்ணை குறித்து இப்படி பேசினாருன்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு ஒரு சென்டிமெண்டலாக க்ரியேட் பண்ணி, சவுக்கு எவ்வளோ பெரிய மோசமான ஆள் தெரியுமா, இங்கே பணம் வாங்கியிருந்தார், அங்கே பணம் வாங்கியிருந்தார் அப்படின்றது. ஆனால் சவுக்கு முன் வச்ச குற்றச்சாட்டுகள் ஜி ஸ்கொயராக இருக்கலாம், அதுக்கப்புறம் அந்த கார் ரேஸோட குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம், இப்போ இதை பற்றியெல்லாம் கேள்வியே இல்லை. கார் ரேஸ் பற்றியான அந்த ஹைதராபாத்தில் நடந்தது, இப்போ சென்னையில் நடந்ததுக்கான கார் ரேஸ், அந்த 40-42 கோடிக்கான ஊழல் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதை தொடர்ந்து இந்த கேள்வியுமே இல்லை. சவுக்கு பேசினா சவுக்கு ஊடகவியலாளர்னு கேட்டால் ஊடகவியலாளர் கிடையாது, ஒரு கிளர்க்கு, அதுக்கப்புறம் ஒரு யூடியூபராக வராரு பேசுகிறாரு. இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சவுக்கை பயன்படுத்திக்கிறாங்க, அதிகாரிகள் அந்த அதிகாரிக்கு அவனை பிடிக்காத இவனை பிடிக்காதுன்னா அந்த நியூஸஸை வந்து சவுக்கு கொடுக்குறாங்க, சவுக்கு அதை வெளியே பண்ணி ஒரு ப்ரோக்கரேஜ் மாதிரியான ஒரு ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கிறார். ஆனால் இப்போ ஃபெலிக்ஸை வந்து, ஃபெலிக்ஸ் இப்போ நான் பேசுகிறேன், இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, இப்போ மண்டையாடுறீங்க, உங்களை கைது பண்ணிட்டாங்கன்னு கிட்டத்தட்ட அதான் நடந்தது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு தவறான தகவலையோ இல்லை ஒரு ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்க யாரோ ஒருத்தவங்களை பற்றி தவறான ஒரு விஷயத்தை பேசும்போது, பொதுத்தன்மையாக பேசும்போது நான் அதை ஆமோதிக்கக்கூடாது, இல்லை நான் வந்து ஆப்போசிட்ல தான். அது வந்து சரிதான். இப்போ வந்து அதில் அவர் பேசினது வந்து அருண்குமார்ன்ற ஒரு ஆஃபீஸர் குறித்து, இப்போ நியூஸ் அருண்குமார்ன்ற ஆஃபீஸரை குறித்து இல்லை, இப்போ வரல, பெண் காவலரை குறித்து அவமரியாதையாக பேசினாங்கன்றவர், அதுக்கு வழக்கு போடுங்க, அதற்கு சட்ட நடவடிக்கை எடுங்க, அதெல்லாம் விஷயம் கிடையாது, அது எடுத்துகிட்டு போட்டோம். அதை தாண்டி இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, அந்த தேவர் சமூகத்தை குறித்து தவறாக பேசிட்டார், அதான் முத்துராமலிங்க தேவரை குறித்து தவறாக பேசிட்டார், அதுக்கப்புறம் கஞ்சா வச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ கஞ்சா புழக்கத்தில் இருக்குதுன்றது வந்து இயல்பாக இருக்குல்ல, அப்போ ட்ரக்கு வந்து புழக்கத்தில் இருக்குது, அப்போ நீங்கள் தான் அஃபீஷியலாக சொல்கிறீங்க ட்ரக்கு புழக்கத்தில் இருக்குது, தமிழ்நாட்டிற்குள்ளால ட்ரக்கு புழக்கத்தில் இருக்குதுன்னு சொல்ல வரீங்க, கஞ்சா வழக்கு போடுறீங்க, போட்டுட்டு ட்ரக்கு புழக்கத்தில் இருக்குன்னு சொல்ல வரீங்க. அப்போ பழைய தமிழ் சினிமா பாணியிலேருந்து வீட்டுக்குள்ளால் போய் எதையோ வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்குதுல்ல. பட் இருந்தாலுமே கைது செய்கிறதுக்கு முன்னாடி, இது முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ வீடியோ ஆதாரங்கள் அவங்க போலீஸ் அவர்கள்ட்ட இருக்கும்ல, அதே மாதிரி நிறைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இல்லை, இப்போ ஃபெலிக்ஸ் வீட்டுக்கு போகிறாங்க, ஃபெலிக்ஸ் வீட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, கேஸ் வந்து அந்த வீடியோவில் பேசினது, அவ்வளோதான் கேஸ். அப்போ அந்த வீடியோவுக்கான ஃபுட்டேஜை கேட்கலாம், அதுக்கான சோர்ஸ் ராஃபைல கேட்கலாம், அது கடந்துட்டு வந்து ஆஃபீஸ்லேருந்து போய் ஹார்ட் டிஸ்க் எடுத்துருக்குறாங்க, அப்புறம் சிஸ்டம்ஸ் எடுத்துருக்குறாங்க, கேமரா எடுத்துருக்குறாங்க, கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக லைஃபே முடக்கியிருக்கிறாங்க.
கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்ச ரூபாய்க்கு மேலே பொருள் எடுத்திருக்காங்க. அந்த வக்கீல் சொன்னதை பார்த்தா ஒரு 10-15 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆஃபீஸ்லேருந்தே பொருள் எடுத்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு செய்தது திமுக அரசு? இப்போ ஒருவேளை நம்ம ஜென்ரலாகவே பார்க்குறோம், எக்ஸ் தளத்தில் இப்போ நீங்கள் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாகவோ இல்லை மற்ற திமுக அரசுக்கு எதிராக பேசுகிறவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேசினீங்கன்னா, தொடர்ந்து ஃபேக் ஐடிகளில் நிறையா பேர் வந்து ஒரு ஆபாசமாக செயல்படுறாங்க, ஆபாசமான கமெண்ட்ஸ் தெரிவிக்கிறாங்க அப்படின்றத ஜென்ரலாக பார்க்க முடியுது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ திமுக அரசு வந்தோன்னே முதல்ல சந்தித்தது யூடியூபர்ஸ். முதல்ல டின்னர் டீ பார்ட்டி ஒன்று கொடுத்து யூடியூபர்ஸ் எல்லாரையும் சந்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதில் வந்து ஃப்ளிப் ஃப்ளிப் மாதிரியான சேனல்ஸ், இதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய சூமி வண்ணக்காவியங்கள் மாதிரியான சேனல்ஸ், அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ரொஃபானிட்டின்னு அவனுங்க சொல்லிக்கிறானுங்க. ஆனால் அதை தாண்டி ரொம்ப ஒஸ்ட்டாக பேசக்கூடிய சேனல்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணுறாங்க. இப்போ அதில் வந்து இந்த யூனிட் வந்து ஃபேக்ட் செக்கிங் யூனிட்னு யூடர்னில் இருந்து அயன் கார்த்திக் வச்சுருந்தாங்க. இப்போ ஃபேக்ட் செக்கிங் யூனிட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்று வச்சுருக்குறாங்க. அந்த தனியாக யூனிட் ஒரு 80 பேரை வச்சுருக்குறாங்க. இப்போ அந்த யூனிட்லேருந்து இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா சூமி வண்ணக்காவியங்கள், ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம வெல்ஃபேர் பார்ட்டி சார்பாகவே கேஸ் போட்டிருந்தோம். கமிஷனர் ஆஃபீஸில் 7 வழக்குகள் வந்து அவங்க மேலே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து மதங்கள் குறித்து, முஸ்லீம்கள் குறித்து, எல்லாத்த குறித்தும் மிக இழிவாக பேசக்கூடிய சொல்லாடல்கள் இருக்குது. அந்த ஆடியோலாம் வந்து 4-5 யூடியூப் சேனல்ஸில் கூட வந்துச்சு, அவ்வளோ கேவலமாக இருக்குது. அப்போ திமுக சார்பாக இருக்கக்கூடிய இல்லை சார்பாக இருக்கிறதா காட்டிக்கக்கூடிய தரப்புகள் வந்து என்னவா இருந்துகிட்ருக்குறாங்க? இப்போ சூமி வண்ணக்காவியங்களோட வந்து அவனுக்கு மூஞ்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கேட்டால் எம்பி கனிமொழி போய் உட்காந்து பேசிட்டு வராங்க. அவங்க வந்து கிட்ட தமிழில் இருக்கக்கூடிய எல்லா இழிவான கெட்ட வார்த்தைகளும் பேசக்கூடிய ஒரு சேனல் இது. அந்த சேனலில் வந்து ஒரு பெண் எம்பி போய் உட்காந்து பேசிட்டு வராங்க. அப்போ அவங்க முகம் தெரியுது, இவனுங்க மூஞ்சி மறைச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறானுங்க. அது எந்த கணக்கில் எடுக்கிறது அது? அப்போ இன்னொன்று, சவுக்கு சங்கரை குறித்தான இப்போ நீங்கள் வந்து கைதை யாரும் ஆதரிக்கலை. நீங்கள் வழக்கு போடுங்க, கைதை நீங்கள் வந்து நடக்கக்கூடிய சட்ட ரீதியாக நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி இங்கே வந்து நடந்துகிட்ருக்கல. சவுக்கு சங்கர் எனக்கு பிடிக்காதுன்றதுனால போலீஸ் வயலன்ஸ் ப்ரூட்டாலிட்டியை வந்து எல்லாத்தையும் ஆதரிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, இந்த வருஷத்திற்குள்ளால் மட்டும் 12 கேஸ் இருக்குது போலீஸ் ப்ரூட்டாலிட்டி, டெத்து டஜன் கணக்கில் இருக்குது, லாக்அப் டெத்து. இப்போ அதை குறித்து சைலன்ஸிங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் பல்லு பிடுங்குறார் ஐபிஎஸ் ஆஃபீஸரு, அதை கொடுத்து சைலன்ஸு. அதுக்கப்புறம் இந்த தீவெட்டிப்பட்டியில் தலித் மக்கள் மீது வைலன்ஸு, அதுவும் போலீஸ் தான், அதுவும் பிபிசிலேருந்து எல்லாத்துலேயும் இருக்குது. ஓப்பன்லி இந்த மக்கள் பேசுகிறாங்க, வெளிப்படையாக பேசுகிறாங்க, எங்களை போலீஸ் தாக்குனாங்க அப்படின்றாங்க. இப்போ அவ்வளோ போலீஸ் ப்ரூட்டாலிட்டி நடந்துக்கிட்டே இருக்குது. சவுக்கு சங்கர் மீது நடக்கக்கூடிய போலீஸ் ப்ரூட்டாலிட்டி இஷ்யூ ஆகும்போது சோஷியல் மீடியாவில் பேசு பொருள் ஆகுது. கையை உடச்சிட்டாங்க, என்னை வந்து லாக்அப்பில் அடிச்சிட்டாங்கன்றது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் ப்ரூட்டாலிட்டி 12 பேர் செத்து போனதுக்கு, அப்போ கடந்த அதிமுக ஆட்சியில் ஒருத்தர் செத்து போனோன்னா அவ்வளோ குதி குதிச்சாங்க லாக்அப் டெத்தில். ஜெயராஜ் ஃபினிக்ஸ் இப்போ அவர் இறந்தோன்னா அவ்வளோ குதி குதிச்சாங்க. இப்போ 12 பேருக்கு மேலே இறந்துருக்குது, போலீஸ் ப்ரூட்டாலிட்டி அவ்வளோ இருக்குது. இப்போ இதை குறித்தெல்லாம் பேசவே இல்லைல்ல, சைலண்ட்டாக இருக்கிறாங்கல்ல. இப்போ ஆன்லைனில் இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் என்னவா செயல்படுதுன்னா, ஆன்லைனில் ஸ்டேட்டுக்கான யூனிட்டாக செயல்படுது. ஆன்லைனில் டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக விமர்சனமோ இல்லை ரொம்ப வேல்யூடாக ஜென்யூன் கிரிட்டிக்கை வைக்கக்கூடிய தரப்புகளை கூட போய் அட்டாக் பண்ணுற ஒரு மாப் ட்ரோல் ஆர்மி மாதிரி தான் இருக்குது. அரசின் ஃபேக்ட் செக்காக இல்லாமல் திமுகவோட ஐடி விங் மாதிரியே செய்யும். ஆமாம், கிட்டத்தட்ட ஐஎஃப்சிஎன் வந்து இன்டர்நேஷ்னல் ஐஎஃப்சிஎன் யூனிட் வந்து தனியார் இருக்கக்கூடிய ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கு, அவர்களுக்கு வந்து மானியம் கொடுக்குது, இதெல்லாம் பண்ணுது. ஆனால் அரசின் கீழே, இப்போ கர்நாடக அரசின் கீழே ஆல்ட் நியூஸ் பிரதீப் சின்ஹா வந்து அதுக்குள்ளெல்லாம் போகலை, கூப்பிட்ருந்தாங்க கர்நாடகா கவர்மெண்ட் கூப்பிட்ருந்தாங்க, போகலை. ஆனால் இந்த தரப்பு இருக்கிறாங்கல்ல, இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடு இருக்கிறாங்க. இப்போ ஸ்டேட்டுக்காக அந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் ஸ்டேட்டுக்கான நியூஸ் யூனிட்டாக மாறுது. அப்போ ஸ்டேட் என்ன நினைக்கிதோ அது மட்டும்தான் உண்மை, அது வந்து ஒரு சுதந்திர ஊடகம் கிடையாது. இப்போ எது உண்மைன்னு அரசு நினைக்கிதோ அதுதான் உண்மை, எது பொய்னு அரசு நினைக்கிதோ அதான் பொய். அப்போ அந்த ஊடகவியலாளர்களுக்கான ஜேர்னலிஸ்டுக்கான வேலை இங்கே என்ன இருக்குது? ஆனால் போஸ்ட் ட்ரூத் வேர்ல்டில் இன்னைக்கு இது தேவைதான், ஃபேக்ட் செக்கிங் யூனிட் தேவைதான். ஆனால் அது தனியார்கிட்ட தான் இருக்கணும், அது அரசின் சார்பில் இருக்கக்கூடாதுன்னு. ஓகே, இப்போ ஐடி விங் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் இப்போ எல்லா கட்சிகள்லேயுமே இருக்குது. ஆனால் திமுக கட்சியை மட்டும் ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக ஆபாஸ் ஐடி விங் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ எதனால் இந்த பேர் வந்துருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப வருடங்களாக நீங்கள் எக்ஸ் தளத்தில் இயங்கிட்டு வரீங்க. ஸோ நீங்களுமே ஒரு சில இடங்களில் திமுக அரசையும் விமர்சிச்சிருக்கீங்க, மற்ற எல்லாரையுமே விமர்சிச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் திமுகவோட ஐடி விங்கில் ஆபாசங்கள் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமாக நீங்கள் இப்போ
திமுக வந்து 2009 or 2010 தான் வந்து சோஷியல் மீடியா பூமிங் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து தமிழீழ போராட்டங்கள் இந்த போராட்டங்கள்லாம் வரும்போது அப்போ தமிழ்நாட்டிற்குள்ள ஒரு தரப்புகள் இருந்துச்சு. அப்போ ஐடிவிங்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ சோஷியல் மீடியாஸ்லாம் இங்கே இங்கே எழுதுவாங்க, டிஎம்கே சார்பான ஆட்கள் இதெல்லாம் எழுதுவாங்க ஃபேஸ்புக்ஸில். அதுக்கு முன்னாடி ஆர்கூட்டு பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் வரும். 2015 அப்புறம் தான் இந்த பூமிங்கு, ஐடி பூமிங்கு, இந்த யூடியூப் சேனல்ஸோட பூமிங், வாட்ஸ்அப்போட வருகை, இது எல்லாமே 2015 பிறகு தான். ஏன் டிஎம்கே கவர்மெண்ட் அமைஞ்சதுக்கப்புறமே கூட டிஎம்கே அஃபீஷியல் பேஜில் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜில், நீங்கள் வந்து குறித்து அவதூறாக பேசக்கூடாது, அம்பேத்கர் குறித்து பேசக்கூடாது இப்படின்னு டிஎம்கேலேருந்து முதல்வர் கொடுத்துருந்தார். ஒரு பெரிய அறிக்கை இருக்குது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குழுக்களில் கட்சியோட கொள்கையை மட்டும்தான் பரப்பணும். இது வந்து வந்தோடனே, ஆட்சி வந்தோடனே வந்து திமுக அஃபீஷியல் ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது. அவங்க வந்து அஃபீஷியலாக கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து அவதூறாக பேசாதீங்க, அம்பேத்கர் குறித்து பேசாதீங்க, வாட்ஸ்அப்பில் உங்கள் கட்சியோட கொள்கைகளை மட்டும் பரப்புங்க இப்படின்ட்டு அறிவுறுத்துறாங்க. ஏன்னா இவன் கட்டுப்பாடு மீறி போகக்கூடிய தரப்பாக இருக்குது. இப்போ 2015 அப்புறம் வரும்போது ட்ரெடிஷ்னல் பார்ட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஒரு கட்சிக்கு போயிட்டு வட்டம் மாவட்டம் இப்படின்னு போய் அதில் பொறுப்பு வாங்கி அதில் உள்ளூர் அளவில் மேடைகள் ஏறி ஒரு பப்ளிக் ஸ்பேசஸில் பேசி ஒரு இடம். இப்போ இன்றைக்கி நீங்களோ நானோ இல்லை வேறு யாரோ ஒருத்தர் திடீர்னு ஒரு பேசி திடீர்னு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் பேரை சந்திச்சிட்டோன்னா கட்சி டைரெக்டாக பார்க்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு பொண்ணு டிக்டாக்ல பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, எம்எல்ஏ சீட்டு வரை கொடுத்தாங்க, மானிமால பத்மபிரியா. அதுப்போ அந்த டிக்டாக்ல பேசியிருந்தாங்க, இன்ஸ்டாகிராம் வர்றாங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் டிஎம்கேல இது கொடுக்குறாங்க. அப்போ ட்ரெடிஷ்னலாக ஒரு தனுப்பான்ல ஒரு பார்ட்டி மெம்பர், இன்னும் 50 வருஷம் 20 வருஷமாக அந்த கட்சிக்காக வந்து ஏரியாவே வந்து எல்லா வேலைகளையும் செஞ்சிச்சு. அப்போ அவனோட கேரக்டரும் அவனோட ஸ்போக்ஸ் பர்சனும் இல்லை அவனோட கெப்பாசிட்டியும் வேற. இப்போ இந்த புது தரப்புக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது, மக்களை பற்றியான எந்த இதுவும் கிடையாது. ஆன்லைனில் ஒரு கண்ணை மூடி என்ன வேணாலும் பேசலாம். இப்போ இந்த ஜென்ரேஷன் அந்த இப்போ லாஸ்ட் இந்த 5 இயர்ஸ்க்குள்ளால் இருக்கக்கூடிய இந்த தரப்புக்கு எதை பற்றியும் இல்லை, என்ன வேணாலும் பேசலாம். முஸ்லீம்களை குறித்து என்ன வேணாலும் பேசலாம், தலித்துகள் குறித்து பேசலாம், யாரை குறித்தும், முஸ்லீம் தலித்துன்னு இல்லை, யாரை குறித்தும் என்ன வேணாலும் தாண்டோனித்தனமாக அப்படி பேசலான்ற அந்த இடம் வந்து ஆன்லைனில் வரக்கூடிய ஸ்பேஸ் அது. அப்போ அதை யார் கட்டுப்படுத்தணும்னா ட்ரெடிஷ்னல் பார்ட்டி மெம்பர்ஸ் தான் அதை கட்டுப்படுத்தணும். ஆனால் ட்ரெடிஷ்னல் பார்ட்டி மெம்பர்ஸ்க்கு இதோட டெப்த்து புரியல. அப்போ அந்த டெப்த்து புரியாததோட விளைவு தான் வந்து நீங்கள் வந்து ஏன் யூடியூபர்ஸை கூப்பிட்டு பேசுகிறாங்க, இல்லை ஏன் மற்ற ஆன்லைன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னா, இப்போ ஐடி விங்கில் வந்து நீங்கள் ட்விட்டர் ஸ்பேஸாக இருக்கலாம் இல்லை இன்ஸ்டா, அதில் நான் ஒரு 30,000 or 40,000 ஃபாலோவர் வச்சுருந்தேன்னா அது ஒரு பெரிய விஷயந்தான் அது. இப்போ நான் அதை வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன தரப்புக்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு அந்த பார்ட்டியோட முழு வரலாறு தெரியுமா, இல்லை அந்த கொள்கையை தெரியுமா அப்படின்னு, அதான் திமுக அதிமுக ஏதோ ஒன்று அப்படி எதுவும் கிடையாது. அப்போ அதுக்கு வந்து இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், பார்ட்டியை வந்து இவங்க வந்து பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து இவங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேசக்கூடிய தரப்புகள் யாருன்றதை அவங்க வந்து இவனுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, இல்லை வார்ன் பண்ணணும். அப்படி எதுவுமே இப்போ நடக்கிறது இல்லையே, அப்படி எதுவுமே நடக்கிறது இல்லை. அப்படி நடக்காத பட்சத்தில் இவனுங்க வந்து என்ன வேணாலும் பேசிடலாம். இப்போ நான் 50,000 ஃபாலோவர் வச்சுருந்தேன்னா எனக்கு ஒரு தைரியம் வந்துடுது, நான் வந்து என்ன வேணாலும் பேசிடலான்ற ஒரு இடத்துக்கு போகுது. அது வந்து ரொம்ப ஆபத்து, அது கம்யூனல் வைலன்ஸும் ஆகும், சோஷியல் வைலன்ஸும் ஆகும், கேஸ்ட் வைலன்ஸும் கூட ஆகிட்டு தான் இருக்காங்க. இங்கே சின்ன சின்னதாக அவரை குறித்து பேசிட்டாங்க, இவரை குறித்து பேசிட்டாங்க, கைது பண்ணுங்க. ஆனால் இப்போ வந்து இவங்க பார்ட்டி பேரில் தானே பண்ணுறாங்க இவங்க. இப்போ சூமி வண்ணாக்காவியங்களுக்கு கேட்டால் எங்களுக்கும் திமுகவுக்கும் விமர்சனம் இல்லை, அதாவது கருத்து முரண்லாம் இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் சேனலில் வந்து கனிமொழியை கூப்பிட்டு பேச முடியுமா, நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கே கஷ்டம். அப்போ அந்த லாபி வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த இஷ்யூவில் வந்து இவங்க திமுக தரப்பு ஐடி விங் சொன்னதே சொல்கிறேன், அந்த சுஜித்ரா பேசினாங்கல்ல சுஜி லெக்ஸ், அதில் வந்து அவங்க சொல்கிறாங்க கல்ச்சுரல் கேபிட்டல் வந்து இருக்குது. பரத்வாஜ் வந்து என்ன கூப்பிட்டாரு ஸ்கூலில் பாருங்கன்னு கேட்டது, அதில் வந்து ஒரு கல்ச்சுரல் கேபிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பார்ப்பனர்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இங்கே வந்து இடைநிலை சாதிகளுக்கான தரப்பு அது மட்டும்தான் திமுக இருக்குது. இப்போ இந்த தரப்பு வந்து அங்கே வந்து சுஜித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கூலில் பாடினவன்லாம் கூப்பிட்டு வச்சு பரத்வாஜ் வந்து பாட வைக்கிறாரு, அப்போ வந்து அந்த கலாச்சார மூலதனம் அங்கே இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் யாரை வேணாலும் சந்திக்கலாம், நீங்கள் செட்டியாராவோ முதலியாராவோ இல்லை இருக்கக்கூடிய நாயுடு ரெட்டின்ற இருக்கக்கூடிய ஒரு 4-5 குறிப்பிட்ட சமூகங்கள் இருக்குது திமுகவுக்குள்ள லாபி பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டிஸ். இப்போ நீங்கள் அந்த கம்யூனிட்டிஸ் அந்த கம்யூனிட்டிக்குள்ளால தான் இப்போ இந்த கும்பல்லாம் இருக்கிறானுங்க. இல்லை திராவிட கொள்கையை அடிப்படையாக வச்சு இயக்கிற இயக்கம் தான் திமுகன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயுமே இந்த இடைநிலை சாதிகள் மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்த முடியும்னு நினைக்கிறேன்.
கல்ச்சுரல் கேபிட்டல் கலாச்சார மூலதனம் இருக்க தான் செய்யும். கொள்கை வேற, கல்ச்சுரல் கேபிட்டல் இந்த சமூகத்தில் சாதி இருக்குது, அதுக்காக சாதி ஒளிஞ்சிருதுன்னு சொல்ல முடியாது. திமுகவால் திமுக ஒரு 50 வருஷமான ஒரு கட்சி தான். இப்போ சாதி இங்கே 500-1000 வருஷமாக இருக்குது. இப்போ அதற்கான கல்ச்சுரல் கேபிட்டல், அதற்கான வர்க்கம் இதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த தரப்புகள் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, லாபி பண்ணுறாங்க. குறிப்பிட்டு ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வந்து முஸ்லீம்கள் குறித்து இவ்வளோ வெளிவாக பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க அவனுங்க. ஆனால் அவங்க வந்து சிறுபான்மையினர் குறித்து நாங்கள் வேணும்னே அப்படி பேசல, ஒன்றும் கூட ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்களே எக்ஸ்தலத்தில். அதில் மன்னிப்புலாம் ஒன்றும் கிடையாது, மன்னிப்பு கேட்கல, வருந்துகிறோன்ற விஷயம் மாதிரி சொல்லியிருந்தோம். அதில் வருந்துகிறோன்ற வார்த்தை கூட இல்லை, வார்த்தை இல்லை. ஆனால் அந்த லெட்ரேடு வந்து என்னன்னா, அந்த ஒரு லெட்ரேடு என்ன, நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் எல்லோ பெஞ்சுக்கு வந்து லெட்ரேட் கொடுத்தீங்கன்னா கீழே அட்ரஸ் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும், மெயில் ஐடி இருக்கும், எல்லாம் இருக்கும். இதுதான் அஃபிஷியல் லெட்ரு. இந்த பக்கத்து இங்கிலீஷில் இருக்குது, இந்த பக்கத்து ஏதோ கொரியன் லாங்குவேஜ்லேயே எதுலேயோ எழுதி வச்சுருக்கிறாங்க. இதுதான் அவங்களோட லெட்ரேடு. அவங்களோட மைண்ட் செட்டே அவ்வளோதான், அஃபீஷியலெலாம் இல்லை. அப்போ நீங்கள் அந்த மாதிரியான தளத்தில் ஒரு எம்பி போய் பேசுகிறாங்கன்ற பட்சத்தில் தான் கொஸ்டின் வருது. அவனுங்களா ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது டீல் பண்ணுறது வேறு, ஆனால் அவன் ஏடிஎம்கேன்னு பேசிட்டோம், டிஎம்கேன்னு பேசிட்டோம், ஏதோ ஒன்று பேசிட்டோம். அப்போ ஒரு எம்பி போய் அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறாங்க, நான் அங்கீகாரம் கொடுக்குறாங்க, ஆ இவனுங்க வந்து நல்ல சேனல் தான். இப்போ இர்ஃபான் நியூஸ்க்கு போன மாதிரி அந்த மாதிரி போய் அங்கீகாரம் கொடுக்கும்போது தான் அவர்கள் மீது கேள்வி வருது. இவ்வளவு கொச்சையாக இழிவான வார்த்தைகள் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு எம்பி, நீங்கள் எப்படி போய் அங்கே உட்காடுறீங்க? அதுவும் பெண்களை குறித்து தான் அவனுங்க அவ்வளோ இழிவாக பேசிகிட்டு இருக்கிறானுங்க. அந்த தளத்தில் நீங்கள் எப்படி போய் உட்காடுறீங்க அப்படின்னு பட்சத்தில் இப்போ வரைக்கும் சைலண்ட்டு. இப்போ வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு அதுக்கப்புறம் ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணாங்க கனிமொழி தரப்பு. அந்த டேமேஜ் கண்ட்ரோல் வந்து என்னென்னா, சமீகா பர்வீனோட சேனலில் போய் ஒரு நாங்கள் வழக்கு கொடுத்து இதெல்லாம் நடக்குது, பிரச்சனைலாம் நடந்ததுக்கு ஒரு 4 நாளில் அந்த சேனலில் போய் அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணாங்க. இப்போ நீங்கள் வழக்கு தொடுத்துட்டீங்க, இதற்கான ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டாங்களா? என்ன ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கல, 2 மாதம் ஆச்சு, கேஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு இன்னும் போலீஸ் விசாரித்ததாக சொல்கிறாங்க, மற்றபடி அவர்கள் மீது அரெஸ்ட்டும் நடக்கலை, எதுவும் நடக்கலை. அப்போ இங்கே முஸ்லீம்கள் குறித்து என்ன, 10 நாளைக்கு முன்னாடி தான் எம்பி பேசுகிறாங்க, கனிமொழி பேசுகிறாங்க, மோடி வந்து எப்படி இஸ்லாமிய வெறுப்பு பேசலாம் அப்படின்ட்டு பேசுகிறாங்க, நியாயமாக தான் பேசுகிறாங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரியான தரப்புகளை வந்து ஆன்லைனில் வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதில் வந்து இந்த கும்பலோட நாங்கள் ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணோம், இந்த கும்பலோட தான் அயங்கார்த்திகேயன் ஃபோட்டோவில் நிற்கிறாரு, இந்த கும்பலோட தான் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ மதத்தில் இருக்க அவங்களுக்கு, அவங்க தரப்பில் கேட்கும்போது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்தில் இருக்க பிற்போக்குத்தனத்தை விமர்சிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? பிற்போக்குத்தனத்துக்கு உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் எல்லோரும் விமர்சிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கிரிட்டிக்கல் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இப்போ நீங்கள் அதுக்கு குறைஞ்சபட்சம் படிச்சிருக்கணும், சோஷியாலஜி இல்லை ஆந்த்ரோபாலஜி, அதுக்கப்புறம் வந்து தியாலஜி, இந்த மாதிரி படிச்சிருந்தா மட்டும்தான் குறைந்தபட்சம். இல்லை நீங்கள் இந்த பொலிட்டிக்கல் கல்ச்சரில் இங்கே இருக்க திராவிடியன் டிஸ்கோர்ஸில் இங்கே பெரியார் என்ன பேசினார், அம்பேத்கர் என்ன பேசினார், அதிலிருந்து நீங்கள் பேசி அவங்க இந்த ஆர்கியூமெண்ட் எடுத்து வச்சுருக்கிறாங்க, அன்றைக்கி காந்தி இதை எடுத்து வச்சார், ஜின்னா இதை எடுத்து வச்சாருன்னா, அந்த ஆர்கியூமெண்ட்ஸை எடுத்து வச்சு நீங்கள் பேசும்போது யாருக்கும் எந்த குவஸ்டினும் கிடையாது. ஆசாத் இப்படி பேசினாருங்க, அந்த புக்கில் எப்படி இருக்குது, இப்படி பேசும்போது எந்த குவஸ்டினும் கிடையாது. இல்லை நீங்கள் கடவுளே நம்பலைன்னு கூட சொல்லுங்கள், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இழிவான வார்த்தைகளை கொடுக்கும்போது சோஷியல் டென்ஷன் ஆகும். நீங்கள் ஒரு 10,000, 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, 50,000 பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாமர மக்கள், சராசரியான மக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் ராமரை குறித்து பேசினாலும் கோபம் வரதான் செய்யும், அல்லாவை குறித்து பேசினாலும் கோபம் வரதான் செய்யும். அப்போ நீங்கள் எது இன்டலெக்சுவல் ஆர்கியூமெண்ட்டு, எது பப்ளிக் ஆர்கியூமெண்ட்டுன்றது தெரியணும். இன்டலெக்சுவல் டிஸ்கோர்ஸஸில் நீங்கள் வந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையான்ற இடத்துக்குள்ளெல்லாம் போக முடியும். பப்ளிக் ஸ்பீச்சில் வந்து நீங்கள் அப்படி போகும்போது அது இழிவாக போகும்போது, கடவுள் இல்லைன்னு கூட பப்ளிக் ஸ்பீச்சில் பேசுங்க, ஆனால் அது இழிவாக போகும்போது அது டென்ஷனை க்ரியேட் பண்ணும். இப்போ நீங்கள் பப்ளிக் ஸ்பீச்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, சமீபத்தில் ரொம்ப விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயம் வந்து திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய மறுபடியும் சேர்ப்பு. ஸோ அவர் வந்து ஏற்கனவே பேசி ஆபாசமாக பேசினதுனால தான் கட்சியில் இருந்து விளக்குனாங்க, மறுபடியும் கட்சியில் இப்போ சேர்த்துட்ருக்காங்க. இப்போ பார்க்கும்போது முன்ன இருந்த அளவுக்கு ஆபாசம் இல்லைனாலும் இன்னும் அது கம்ப்ளீட்டாக குறைஞ்சபாடு இல்லை. இல்லை அவர் தூக்கி அரெஸ்ட் பண்ணாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை, அரெஸ்ட் பண்ணோன்னா திருப்பி வெளியே வர்றாரு. தெளி வந்தோன்னா மேடையில் வந்து இப்போ இருக்கிற துணை பொதுச் செயலாளர் மினிஸ்டர் துரைமுருகன் முன்னாடி வந்து பேசுகிறார், ஒரு காமிக்கலாக பேசுகிற மாதிரி பேசுகிறார், என்ன திருப்பி தூக்கி உள்ளே போட்டுருவானுங்க அப்படின்னு பேசுகிறாரு. அதுக்கு துரைமுருகன் சிரிக்கிறாரு. அப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது இப்பயும் சில ஆபாசமான விஷயங்கள் பேசும்போது ஸ்டேஜில் மினிஸ்டர்ஸ் சிரிக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஆமோதிக்கிறாங்களா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆமோதிக்கிறாங்களா? அவன் கிட்டத்தட்ட அப்போ நீங்கள் வந்து திமுகவிற்கு பெண்ணியம் பேசுவதற்கோ இல்லை திராவிடர் கழகத்துக்கு, திமுக கூட விட்டுருங்க, அது ஒரு தேர்தல் கட்சி, அப்போ திராவிடர் கழகம்லாம் இனிமேல் பெண்ணியம் பேசக்கூடாது.
திகா, திமுகா, தாப்பேதிக இந்த தரப்புகளில் பெரியார் வந்து பெண்ணின் அடிமையானால் அந்த 10 ரூபா புக்கெல்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் வந்து இப்படிப்பட்ட தரப்புகள் இந்த லாங்குவேஜ் அந்த வார்த்தை என்ன சொல்ல வருது, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட ஆள் பேசக்கூடிய வார்த்தை என்ன சொல்ல வருது, அதுக்கு மினிஸ்டர்ஸ் அஃபிஷியல் மினிஸ்டர்ஸ் சிரிக்கிறாங்க அங்கீகரிக்கிறாங்க, அதுக்கு ஒரு லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்கன்ற பட்சத்தில் அது தவறு இல்லைன்னு வருது. இப்போ பெண்கள் குறித்தான இழிவான சொற்கள் எல்லாமே தவறு இல்லை. அப்போ அந்த பொலிட்டிக்கல் மொராலிட்டி திராவிடர் கழகம் இழந்துருது. இப்போ கிட்டத்தட்ட ஃபெலிக்ஸ் அவர்களுக்கும் சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் நடந்தது தான் இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசி மினிஸ்டர்ஸ் ஆமோதிச்சிருக்கிறாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது ஸ்டேஜில் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இவனெல்லாம் மேலே ஏற்றதை இறக்கி விடு, மக்கள் சிரிப்பாங்க, எல்லாம் நீங்கள் என்ன பேசினாலும் சிரிப்பான், வந்து கை தட்டுவான், எல்லாமே பண்ணுவான், அதுக்காக எல்லாத்தையும் பேசிட முடியாது. நீங்கள் வைலன்ஸ் பண்ணால் கூட இப்போ ஒரு 10 பேர் மாப், இந்த நாட்டில் மாப் வைலன்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது கும்பலாக, 10 இங்கே ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஒரு 10 பேர் கும்பலாக சுற்றி பார்ப்பான், அதுக்காக வந்து அது சரின்னு அர்த்தம் கிடையாது. அவன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியே இல்லை சூமி வண்ணக்காவியங்கள் மாதிரியான ஆட்கள் பேசுகிறத 100 பேர் ரசிப்பான், அதுக்காக அது சரி கிடையாது. ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தேர்தல் கட்சி புத்தியிலிருந்து பாரு எல்லாரும் சிரிக்கிறாங்க, அப்போ மக்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இது நல்லது தான் போல. இதுவும் கூட கிட்டத்தட்ட சோசியல் மீடியா தான் காரணம்னு சொல்லலாம் மக்கள். இப்போ ஏன்னா இப்போ அவர் பேசினது தான் நிறையா மீம் டெம்ப்ளேட், சோசியல் மீடியாவில் நிறையா வைரலாகிறது வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசின மீம் டெம்ப்ளேட் தான். இந்த சோசியல் மீடியாவால் நிறைய பாதிப்புகள் நடக்குது. இப்போ சமீபத்தில் நேற்று நடந்த ஒரு விஷயம் வந்து கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துக்கிறாங்க, அதற்கு காரணம் அவங்க 2 மாதத்துக்கு முன்னாடி பால்கனியில் அவங்களோட குழந்தை விழுந்துருச்சு. ஸோ சோசியல் மீடியாவில் வந்த கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால அவங்க ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுது, நியூஸில் கூட நிறைய இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இந்த சோசியல் மீடியா இப்படி டேர்ன் ஆகிட்டுருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இல்லை அது சோஷியல் மீடியா டேர்ன் ஆகிட்டு தான் இருக்குது. அது வந்து முன்னாடி இருந்ததோட இப்போ இண்டிவிஜுவல்ஸ் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் வந்து லாஸ்ட் 2019 எலெக்ஷன் தான் தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் ஐடி விங் எலெக்ஷன், டைரக்ட் எலெக்ஷன், ஐடி விங் எலெக்ஷன் கிட்டத்தட்ட ஐடி விங்க்கு ஒரு ஃபண்ட் பண்ணுறாங்க, 100 கோடி, 200 கோடி, 300 கோடின்னு ஒரு ஃபண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து மோடி வந்தார், 2014 வந்தார், அப்போ வந்து ட்ரோல் மாஃபியாலாம் இருந்துச்சு அப்படின்ட்டு ஃபேஸ்புக்கில், அப்போ அகமதாபாத்தில் அப்படி இருந்துச்சு, குஜராத் இப்படி வளர்ந்துச்சுன்ற மாதிரி சின்ன சின்னதாக பண்ணாங்க. அப்படி பண்ணி ஒரு மேனிப்புலேட் பண்ணி ஒரு பிஜேபி கவர்மெண்ட் வருது. அதுக்கப்புறம் 2019 தான் எலெக்ஷன். அந்த 2019 எலெக்ஷனில் தான் வந்து தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் எல்லாமே வந்து இந்த ஐடி விங்கை வச்சு ரன் ஆகுது. நான் முன்னாடி சொன்னல 2015 தான் இந்த யூடியூப்பு வாட்ஸ்அப்லாம் பூம் ஆகுது. இப்போ எல்லா கட்சியும் உங்கள் ஏரியா யூனிட்குள்ளால வாட்ஸ்அப் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கிளையில் வந்து ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 100 பேருக்குள்ளெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படி கிளை கிளையாக அப்படி பிரிஞ்சு போகுது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லாம் விட்டுட்டு வாட்ஸ்அப் பெருசு நெட்வொர்க். இப்போ வாட்ஸ்அப் நியூஸ் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிறீங்க அதை தற்கொலை பண்ணது கோயம்புத்தூரில், அஸ்ஸாமில் வந்து ஒரு நியூஸ் பிபிசின்னு இருக்குது, நான் வெள்ள ஜிகாதுன்னாங்க, அதாவது வெள்ளத்தை ஒரு முஸ்லீம் உருவாக்கிட்டார். வெள்ளன்னா இந்த வெள்ளம், ஆற்று வெள்ளம், அது ஒரு டேமை உடச்சி வெள்ளத்தை வந்து உருவாக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில், ஒரு 10,000-க்கு மேற்பட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் பரவுது முஸ்லீம்கள் மீது அப்படி ஒரு கொந்தளிப்பான ஒரு ஹேட்ரேட் வதந்தி. அப்போ அந்த வதந்தி வந்தோன்னா அந்த ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் வந்து ஜிகாது, வெள்ள ஜிகாதுன்ட்டு. அப்போ டான்ஸ் ஜிகாதுன்னு ஒன்று சொன்னாங்க. கேரளாவில் வந்து 2 பேர் டான்ஸ் ஆடினாங்க, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உடனே வந்து டான்ஸ் ஜிகாது அப்படின்றாங்க. இந்த மாதிரி லான் ஜிகாது இப்படி இப்படின்னு போகுது. இப்போ என் தமிழ்நாட்டிலேருந்து பீகாரில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வரலையா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வதந்தி பரப்பிட்டாங்கன்ட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் தான் போயிட்டு இங்கேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் போகிறாங்க. பீகார் சட்டமன்றத்தில் அது பேசு பொருளாகுது, பீகாரில் வந்து அது பெரிய ஒரு கொந்தளிப்பாகுது, தமிழ்நாட்டில் வந்து பீகாரிகளை அடிச்சிட்டாங்க. அப்போ அது எல்லாமே சோஷியல் மீடியாஸ் தான். அப்போ அதோட விளைவுகள் இருக்குல்ல, இப்போ சாதாரண அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்து இறந்து போகிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு ஒரு திமுகவோ அண்ணா திமுகவோட சிம்பத்தைசர், ஒரு கடைநிலை ஆள், அவர் வந்து கட்சிக்காரனே கிடையாதுன்னு வச்சுங்களேன், அதாவது கட்சியை பிடிக்கும், எம்ஜிஆரை பிடிக்கலாம், இல்லை கலைஞரை பிடிக்கலாம், அந்த கட்சியைக்காக சும்மா அவருக்கு இருந்த டைமில் சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒன்று எழுதுகிறார், அவர் கீழே போய் ஒரு 300-400 பேர் அட்டாக் பண்ணுறானுங்கன்னு வைங்க, அது எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? இன்னொன்று அவங்க வீட்டுக்கு போய் மிரட்டுறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சமீப காலத்தில். அப்போ ஐடிவிங்க வந்து அந்த கட்சிகள் வந்து முறைப்படுத்தணும். என்னுடைய கேள்வி அடுத்த கேள்வியாக தான், இப்போ எல்லா கட்சியிலையுமே ஐடிவிங் இருக்கு, ஸோ அதை முறைப்படுத்தணும் அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை இப்போ திமுக ஐடிவிங்னு சொல்லக்கூடிய தரப்புகள் இருக்கிறாங்களே, இப்போ அஃபீஷியல் ஐடிவிங் நாங்கள் கிடையாதுன்னு அழுவாங்க நிறைய இடத்துல, எங்களுக்கும் அவங்க ஐடிவிங் கிடையாது. அப்போ பினாமிஸ் மாதிரி சில யூடியூப் சேனல்ஸை, சில இன்ஸ்டா ஃபாலோவர்ஸை பினாமிஸ் மாதிரி எப்படி
மற்ற சொத்து வாங்குற பினாமி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் முறைப்படுத்தினா திமுக ஐடி விங் தான் பேசணும்னு சொல்லலாம். இதுதான் அஃபிஷியல் ஐடி விங்க, அதோட போஸ்டர்ஸ்ன்ட்டு. இப்போ இந்த பினாமி மாதிரியான இருக்கிற தரப்புகளுக்கு வந்து இவங்க திமுக சார்பாக பேசுகிறாங்கன்னா, இவங்க அதை தொடர்ந்து அதுக்குள்ளால் இருக்கிறாங்கன்னா அவங்க தான் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணணும். நீ இப்படி தான் பேசுறா, ஆனால் அவங்களுக்கே நாலேஜ் இல்லை. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இது யூடியூப் ரூட்டர்ஸ் மாதிரியான சேனல்லாம் கண்ணாபின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்ன அவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் என்ன இது நாலேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க? அப்போ அந்த ட்ரெடிஷ்னல் பார்ட்டி மெம்பர்ஸ்க்கும் புதுசாக வந்த இந்த தரப்புக்குமான பிரச்சனை அது. அது கொஞ்ச நாள் ஆகும், செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு 3-4 வருஷம் ஆகலாம், இல்லை 10 வருஷம் கூட ஆகலாம். இன்னும் ஒன்று, அது இன்னும் கூட தீவிரமான பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சட்டமன்றம்லாம், இது பெரிய பிரச்சனை, அது பீகார் சட்டமன்றத்தில் பேசினதெல்லாம். அப்போ இந்த ஆன்லைனோட பிரச்சனையை வந்து, பிரச்சனையும் இருக்குது அதில் நல்லதும் இருக்குது. இந்த விஷயத்தை வந்து இவங்களால் அது ஒரு 10 வருஷம் ஆகும், செட்டில்மெண்ட் ஆகி ஒரு சோஷியலி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து. ஏன்னா வேறு வேறு பிரச்சனைகளுக்கெல்லாம், ஏன்னா ஃபெலிக்ஸ் மண்டையாட்டினதுக்கோ உள்ளே போய் அவரோட சேனலை ஒட்டுமொத்தம், ஏன்னா தமிழில் வந்த முதல் சேனல் எனக்கு தெரிஞ்சு நியூஸ் சேனலில். அப்போ வந்து இண்டிவிஜுவலாக டார்கெட் பண்ணுறது இருக்குல்ல, இன்றைக்கி வந்து ஃபெலிக்ஸை வந்து பிஜேபி அப்படி இப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ளெல்லாம் ரெட் பிக்ஸை உள்ளே விட மாட்டாங்க. அப்போ வந்து இப்போ வந்து ட்ரைப்ஸ்னு வச்சுட்ருக்கிற கரிகாலன் வந்து அப்போ வந்து ரெட் பிக்ஸில் வேலை பார்த்தாரு. அண்ணாமலை ஓப்பன்லி வந்து ரெட் பிக்ஸாக கரிகாலனா உள்ளே வராத எச்ராஜா சொல்லியிருக்கிறார். இப்படி இதெல்லாம் நடக்குது. அப்போ இதை எல்லாத்தையும் அனுமதிச்சிருக்கிறார் ரெட் பிக்ஸு. பிஜேபியை கொஸ்டின் கேட்க விட்டுருக்கிறதுக்கு ஃபெலிக்ஸ் அனுமதிச்சிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி ஃபெலிக்ஸை வந்து டிஎம்கேவை கேள்வி கேட்டோன்னே ஃபெலிக்ஸை வந்து உள்ள வேறு வேறு பொய் வழக்குகள்லாம் போடப்படுது இல்லை, அது எப்படி? அப்போ இன்றைக்கி வந்து அவர் பிஜேபியை மாறிட்டார். அப்போ இந்த நரேஷன் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா, அன்னைக்கு வந்து இன்றைக்கி கமிஷன் ஆஃபீஸில் ரெட் பிக்ஸ் அளவு, எந்த யூடியூப் சேனல், ரெட் பிக்ஸ் மட்டும் இல்லை எந்த யூடியூப் சேனல்லையும் உள்ளே விட மாட்டாங்க. அதுக்கு காரணம் இன்னைக்கு கரிகாலன் வந்து அன்னைக்கு ரெட் பிக்ஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஊழியரை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எச்ராஜாவை கேள்வி கேட்க விட்டாங்க. அண்ணாமலையிலேருந்து பிஜேபியிலேருந்து இது எல்லாத்தையும் கேள்வி கேட்க விட்டாங்க. இப்போ இன்னைக்கு என்னவா மாறுதுன்றது இருக்குல்ல. இன்னைக்கு டிஎம் ஏன் எச்ராஜாவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது, எங்களை குறித்து தான் அவதூறா சவுக்கு சங்கர் பேசியிருக்கிறார், நாங்கள்லாம் இப்படிலாம் கையெல்லாம் உடைக்கலன்ட்டு. அவங்க ஏதோ டெமோக்ராட்டிக் பார்ட்டி மாதிரி டிஎம்கேக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்கல்ல, இது எந்த கணக்கில் எடுத்துக்கும்? எங்களுக்காக உங்களுடைய டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி நிறைய தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க, மிக்க நன்றி.